இறுதி வரை போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்து ஒருவர் பணப்பட்டியுடன் வெளியேறிவிட்டார். வெற்றி பிக் பாஸ்ல இன்னைக்கு எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா, கமல் சார் உள்ள வந்ததுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கீழ்ச்சி எடுத்துட்டாரு. எந்த சீசன்லயுமே நாங்க இவ்வளவு நாள் பணப்பட்டியை உள்ள வச்சதே இல்ல. நீங்க எல்லாருமே எடுக்காததுக்கு ரீசன் என்ன? நீங்க எல்லாருமே வெற்றியாளர் ஆக முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒருத்தர் மட்டும் தான் வெற்றியாளரா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க யாருக்குமே ஏன் அந்த பொட்டி மேல கண்ணு போகல? அதுக்கு மாறா எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க எல்லாரையும் இன்ஃபுளுஸ் தான் பண்ணீங்க. அதுதான் உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு கமல் சார் உள்ள வந்ததுமே எல்லாருமே கேக்குறாரு. இதுல அதிகமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தினேஷுக்கும் விஷ்ணுக்கும் தான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மத்தவங்களை நீங்க எடுத்துட்டு வெளியே போயிடுங்க சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே நான் எடுத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னு தினேஷையும் விஷ்ணுவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு கமல் சார். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷோக்கு பூர்ணிமாவே வர வச்சிருக்காங்க. எல்லா சீசன்லயுமே பொட்டி எடுத்துட்டு வெளியே போனா கமல் சார் எபிசோட்ல கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. வழக்கம் போல அதுதான் இன்னைக்கும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் பேச வச்சுட்டு பயண வீடியோவை போட்டு வெளியே அனுப்பிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல விசித்ராவை எலிமினேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா அர்ச்சனாவை சேவ் பண்ணி ஃபைனலிஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னமோ மாயா தான் எலிமெண்ட் ஆகுவாங்கன்னு. ஆனா அதுக்கு மாறா விசித்ரா எலிமெண்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. பிக் பாஸ் டீம் எதுக்குதான் மாயாவை இப்படி காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வாரமே விட்டா டேரக்டா கமல் சார் மாயாவை கூப்பிட்டு நீ தம்மா டைட்டில் வினர், இந்தம்மா டிராஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு வர போற. அப்படி நடந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல. அந்த மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லாமே. சோ அர்ச்சனா டைட்டில் வினர் ஆகுவாங்களா மாட்டாங்களான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட்ல விசித்ரா எலிமெண்ட் ஆனதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சேர் அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.